வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாங்க வெற்றியை நோக்கி பயணம் செய்வோம். வெற்றி பெறுறதுக்கு சில விஷயங்களை கற்றுக்குவோம். ஒரு குட்டி கதை மூலமாக கற்றுக்குவோமா? வாங்க போகலாம். பாலுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம பால் குடிச்சிருப்போம். அந்த பாலே அதோட வெற்றி கதையை சொல்றதை கேட்போமா? நான் கொஞ்சம் நெய் ஊறுக்கிற வேலையில் இருந்தேன், அதனால் கொஞ்சம் வேலையாயிடுச்சு. சரி கவி, நீ கடையிலலாம் வந்து நெய் வாங்குறது இல்லையா? இல்லை செங்கை, இதுதான் காசு கம்மி, நம்மளுக்கு செலவு மிச்சமாகும். அப்படியா? ஆமாம் செங்கை, 1 லிட்ரு பால் 40 ரூபா. அதேதான் 1 லிட்ரு நெய் நம்ம வாங்க போனோம்னா 400 ரூபா சொல்கிறாங்க. அதனால தான் நான் வீட்டிலே செஞ்சிட்டேன். இப்போ நான் ரொம்ப காஸ்ட்லியான நெய் ஆயிட்டேனா? இதுக்குத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா? ஐயோ, இது தெரியாம நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேனே. என்ன உறவுகளே, கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில படுற ஒவ்வொரு கஷ்டங்களும் நஷ்டங்களும் நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான ஒவ்வொரு படிகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு சவால்களையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதான் இந்த கதையோட நோக்கம். என்ன, விலை குறைவான பாலாவே இருக்க போறீங்களா, இல்லை காஸ்ட்லியான நெய்யா மாற போறீங்களா? போராடுங்கள், வெற்றி பெறுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. வாங்க ஜெயிக்கலாம்.